தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மை டியர் கேமிங் நண்பா, சண்டே கேம் டே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் 5 ஆஃப்லைன் கேம் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனே தேவையே இல்லை. இன்டர்நெட்டே இல்லைனாலும் இந்த கேம்ஸ்லாம் ஜாலியாக வந்து விளையாடலாம். ஸோ கேம்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்க போது லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க கேம் போலீஸ் சிமுலேஷன் 2020. இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.3 GB வருது. அந்த அளவுக்கு இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து வெறித்தனமா இருக்கும். கேம் பிளேலாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த கேம்ல நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஆக்ட் பண்ணுவீங்க. உங்க சிட்டிஸ்ல நடக்கிற கிரைம்ஸ் எல்லாமே தடுத்து நிறுத்தி சிங்கம் சூர்யா மாதிரி நீங்க ஒரு ஹீரோவா மாறணும். இதுக்கு நடுவுல உங்களுக்குன்ட்டு நிறைய மிஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதை எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கேம்ல ஒரு மிகப்பெரிய மேப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க நிறைய இடங்களை வந்து இந்த கேம்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே திருடனுக்கும் போலீஸ்க்கும் ஒரு கார் சேஸ் வந்து நடக்கும். அது வந்து இந்த கேம்ல பாக்குறதுக்கு உண்மையா ஒரு படத்துல பாக்குற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். சோ ஆஃப்லைன்ல ஒரு போலீஸ் சிமுலேஷன் கேம் விளையாடணும் அப்படினா கண்டிப்பா இந்த கேமை ட்ரை பண்ணுங்க. நம்பர் லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க கேம் எஃப்ஜிபி ஆபரேஷன். இது வந்து ஒரு வேற லெவல் ஷூட்டிங் கேம். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 390 MB தான் வரும். பட் ஆனால் இதனோட கிராஃபிக்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் கிட்டத்தட்ட 14 விதமான டிஃப்ரெண்ட் மிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷன்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களோட எனிமீஸை சுட்டு கொண்டு ஒவ்வொரு மிஷனாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மிஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து நடக்கும். ஒரு மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளைனில் நடக்கும், இன்னொரு மிஷன் வந்து லேண்டில் நடக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த கேமை காட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமில் நிறைய விதமான புது கன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி கன்ஸ்லாம் நீங்கள் வேறு கேம்ஸில் வந்து பார்த்துருக்க முடியாது. ரொம்பவே சூப்பரான ஒரு ஷூட்டிங் கேம். உங்களுக்கு ஆஃப்லைனில் ஒரு நல்ல ஷூட்டிங் கேம் விளாடணும் அப்படின்னா இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்க கேம் பேட்டில் ஸ்ட்ரைக். இது வந்து ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் சர்வைவல் கேம். இந்த கேமோட மெயின் கான்செப்டே சர்வை பண்றதா தான் இருக்கும். ஸோ உங்களோட எனிமீஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நீங்க அண்ட் உங்க டீம் வந்து லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்காக சர்வைவா நிற்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு டீம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டீமை லீட் பண்ணி உங்களோட எனிமீஸை நீங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். இந்த கேம்ல யூஸ் பண்ணிருக்க கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த கன்ஸுக்குன்ட்டு நிறைய ஸ்கின்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இதுலயும் நிறைய மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஹெலிகாப்டர்லாம் வந்து உங்க மேல வந்து குண்டு போடும். ஸோ அந்த ஹெலிகாப்டரை நீங்க வந்து சுடுற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்கச்சக்கமான ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கேம்ல நிறைய ஸ்டோரி லைன்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்டோரி லைன் வந்து ஓடும். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்க கேம் போக்கோ 3. இது வந்து ஒரு கார் சேசிங் சிமுலேஷன் கேம். இந்த கேமை வந்து ஒரு சிட்டியோட டாப் வியூவிலருந்து தான் நமக்கு காட்டுவாங்க. ஒரு செலக்டட் லெவல்ஸ்லேருந்து பிளேயர்ஸ் எல்லாமே விளையாடுவாங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மக்லர், உங்களை வந்து நிறைய போலீஸ் எல்லாமே சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போய் நீங்கள் ஸ்மக்கிள் பண்ண அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து ரீச் ஆகணும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மோதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இறந்துடுவீங்க. போலீஸ் வந்து உங்கள் மேலே குண்டுலாம் தூக்கி போடுவாங்க. அதுலேருந்துலாம் தப்பிச்சு 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 நீங்கள் போய் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து போற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த கேமை பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு கார்ட்டூன் ஸ்டிக்கான கேம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா விளையாண்டு பாத்தீங்க அப்படின்னா 100% இந்த கேமுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க கேம் பியூர் ஸ்னைப்பர். இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்னைப்பர் ஷூட்டிங் கேம். இந்த கேமில் உங்களுக்குன்ட்டு நிறைய மிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட வேலை என்ன அப்படின்னா உங்களோட டார்கெட்டை ஃபைண்ட் பண்ணி அவங்கள வந்து ஸ்னைப் பண்ணி கில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சினாரியோஸில் நடக்கும். ஒரு சில டைம் ஹாஸ்டேஜஸை பிடிச்சி வச்சிருக்க டார்கெட்டை நீங்கள் வந்து கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் வந்து பறந்துகிட்டு இருக்க டார்கெட்டை நீங்கள் வந்து ஸ்னைப் பண்ணி கில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சினாரியோஸில் இந்த கேம் வந்து நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேமில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேமில் நீங்கள் உங்களோட கன்னையோ இல்லை கன்னோட ஸ்கின்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா உங்க கையில இருந்து உண்மையான காசை போட்டு அதெல்லாம் அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். மற்றபடி இந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த 5 கேம்ஸையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உடனே அங்கே போயிட்டு இந்த கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.